அருண் ராஜா காமராஜோட இயக்கத்தில் சத்யராஜ் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருந்த திரைப்படம் தான் கணா. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சீனாவிலையும் ரிலீஸ் பண்ணாங்க. சீன மக்கள் மத்தியிலையும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. இந்நிலையில் பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு விருதுகளை குவிச்சிக்கிட்டு இருக்க சூர்யாவுடைய ஜெய்பீம் படத்தையும் சீனாவில் நடந்துக்கிட்டு இருக்க பெய்ஜிங் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட்டிருக்காங்க. அப்போ ஜெய்பீம் படத்தை பார்த்த சீன மக்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. சூர்யா மற்றும் லிஜோமோல் ஜோஸ் உள்ளிட்டவங்களோட நடிப்பையும் அவங்க பாராட்டி பேசியிருக்காங்க. இது பற்றின வீடியோ காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கு. ஞானவேலோட இயக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் ஜெய்பீம். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்று இருந்துச்சோ அதே அளவுக்கு சர்ச்சையிலையும் சிக்கி இருந்துச்சு. இப்போ அந்த சர்ச்சை எல்லாமே முடிவுக்கு வந்து விருதுக்கு மேலே விருதுகளை குவிச்சிக்கிட்டு இருக்கு. சூர்யா மற்றும் லிஜோமோல் ஜோஸோட நடிப்பை மட்டும் நம்ம பாராட்டிடக்கூடாதுங்க. இந்த படத்தில் மெயினாக லீட் ரோலில் நடிச்சிருந்தவர் மணிகண்டன் அவர் தான். அவரும் விருதுக்கு மேலே விருதை வாங்கி குவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவரோட நடிப்புக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஏகபோக வரவேற்பும் கிடச்சிருந்துச்சு.